சுயா தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பேரிச்சம்பள லட்டு தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். ஹெல்த்தியன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி டேஸ்ட்டான இந்த பேரிச்சம்பள லட்டை எப்படி செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல் நீங்கள் என்ன நல்ல சுயா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஓடண்டதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேரிச்சம்பள லட்டுக்கு தேவையான பொருளை பார்ப்போம். இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு வறுக்காத பச்சை ரவை எடுத்துருக்கேன். இந்த ரவையை வந்து நாங்கள் வறுக்கணும். இதில் 100 கிராம் அளவு பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். 10 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு ப்ரௌன் கலர் சீனி எடுத்துருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் பிஸ்தா எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கச்சான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணுமென்று சொன்னால் பாதாம், வேறு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எதுன்னு சொன்னாலும் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்துக்கு சீடு இருக்குது. இந்த சீடை வந்து வெளியில் எடுத்துட்டு இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா வந்து சின்ன சின்னனாக வெட்டி எடுக்கணும். நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுங்க. உங்களுக்கு வெட்டி எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மிக்சியில் போட்டு ரிவர்ஸில் பின்பக்கமாக ரிவர்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் நல்லா கொஞ்சம் இதை குழஞ்ச மாதிரி வந்துடும். இப்போ நான் வந்து எடுத்த பேரிச்சம்பழத்தை எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னனாக வெட்டி எடுக்கிறேன். உங்களுக்கு பேரிச்சம்பழம் கூட போட விருப்பம் என்று சொன்னால் பேரிச்சம்பழத்தை கூட போட்டு சுகரை நீங்கள் கண்டன்ஸ் மில்க்கை வந்து கொஞ்சம் குறைச்சி விடலாம். இப்போ வந்து நான் நல்லா வெட்டி எடுத்துட்டேன் பாருங்கள், நல்லா சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப் ரவை எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த ரவையை சட்டி சூடாயினோடனே இந்த சட்டியில் போட்டு இந்த ரவையை கொஞ்சம் ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில், ஆக ப்ரௌன் இல்லை, லைட்டாக வறுத்தெடுக்கணும். உங்களுக்கு வந்து ரவை எப்படி பதத்தில் வறுக்க தெரியலேன்னு சொன்னால் நீங்கள் போட்டோன்னே ரவையை தொட்டு பாருங்கள், கையில் வந்து ரவை ஒட்டும். அதே வந்து ரவை வறுபட்டுட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு கையில் வந்து ரவை வந்து ஒட்டாது. அதே மாதிரி நீங்கள் வந்து கரண்டியை போட்டு முதல் ரவை போட்டோன்னு பாருங்கள், கரண்டியை வச்சோன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது மூவ் பண்ணுறதுக்கு. அதே நீங்கள் வந்து ரவை வறுபட்டுட்டுன்னு சொன்னால் அந்த கரண்டியை வந்து வச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே வலிக்கிட்டு போகும். அப்படி கூட நீங்கள் பார்த்து இந்த ரவையை கரெக்டான பதத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அடுப்பின ஹீட்டை நல்லா லோவில் வச்சுக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னால் எரிஞ்சு போயிடும். டக்குன்னு கீழால் அப்படியே கருத்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த ரவை வந்து பாருங்கள் என்னை கையில் ஒட்டுது. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இதை வறுக்கணும். இப்போ பாருங்கள் இந்த ரவை வந்து நல்லா வறுபட்டுட்டுது. நல்லா ப்ரௌன் கலராக விடாதீங்க, வெள்ளியாக இருக்கணும். நான் ரவை வறுபட்டிருக்கணும். இப்போ வந்து நாங்கள் இதை எடுத்து வைப்போம். இப்போ நான் அதே சட்டியை வந்து கழுவி போட்டு எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த 100 கிராம் சீனியை இதுக்குள்ளே போடுவோம். சட்டியில் போட்டுட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த தண்ணியையும் இந்த தண்ணியையும் இந்த சீனிக்குள்ளே விடுவோம். விட்டுட்டு இந்த சீனி வந்து நல்லா கரையணும். இது அந்த பாகு மாதிரி அப்படியெல்லாம் வர தேவையில்லை. இந்த சீனி வந்து கரைஞ்சால் காணும். நீங்கள் அடுப்பம் வந்து மீடியதும் கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு என்ன சொன்னால் இல்லைன்னு சொன்னால் இந்த சீனி வந்து நல்லா கருப்பாக வந்துடும். அப்புறம் லட்டும் வந்து நல்லா கருப்பாக வந்துடும். இந்த சீனி வந்து கரையணும். சீனி கொஞ்சம் அப்படியே கரைஞ்சி கொண்டு வந்த பிறகு ஒரு சின்ன ஒரு கொதி கொண்டு வரணும். இப்படி கீழேருந்து பாருங்கள், இந்த அதில் காட்டுறேன் பாருங்கள், அப்படி அந்த குமுள் மாதிரி வருதெல்லாம் இப்படி ஒரு கொதி தான் வரணும். வந்தோடனே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கோம்லாம் பேரிச்சம்பழத்தை, இந்த பேரிச்சம்பழத்தையும் இந்த சீனிக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு இந்த பேரிச்சம்பழம் நல்லா பழுத்த பழம்னு சொன்னால் நீங்கள் கொதிக்க விட தேவையில்லை. இது கொஞ்சம் காய்ப்பதத்தில் இருக்குது, அதனால் இந்த பானியில் போட்டு இந்த சீனி சுகரில் போட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் அவிய விடுறேன். இந்த சீனியும் இந்த பேரிச்சம்பழமும் ஒன்றா சேரணும். இப்போது பாருங்கள் ரெண்டும் சேர்ந்து ஒரு கொதி வந்துட்டுது. இப்படி ஒரு கொதி வந்த பிறகு நாங்கள் வறுத்து வச்சுருக்க இந்த ரவையை இந்த பேரிச்சம்பழத்துக்கையும் சீனிக்கையும் போடுவோம். போட்டுட்டு போட்ட உடனே இறுகும். நல்லா ரவையை போட்டோடனே நீங்கள் அடுப்பின ஹீட்டை நல்லா லோவில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இந்த சீனி எல்லாம் சேர்கிற மாதிரி, ரவை எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றோட ஒன்று சேர்ற மாதிரி இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் இந்த ரவை வந்து இந்த சூட்டில் எல்லாத்துலேயும் சேர்ந்துட்டுது. இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற கண்டன்ஸ் மில்க்கை வந்து இந்த ரவைக்குள்ளே விடுவோம். ரவைக்கு விட்டுட்டு இந்த கண்டன்ஸ் மில்க்கும் வந்து எல்லாத்தோடையும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
கண்டென்ஸ் மில்க் விட்டோன்னே உங்களுக்கு வந்து கொஞ்சம் இருகிற மாதிரி இருக்கும், அதோட வந்து கீழே ஒட்டி பிடிக்கவும் பார்க்கும். அதனால் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. வச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 ஸ்பூன் நெய்யையும் வந்து இந்த ரவைக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இந்த உங்களுக்கு நெய் விட்டோன்னு கொஞ்சம் கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அடியும் பிடிக்காது கீழே. ஏன்னா நீங்கள் அடுப்பை வந்து நல்லா லோவில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயையும் இதுக்கெல்லாம் போடுவோம். போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஏலக்காயும் வந்து இந்த ரவையோட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இதில் நான் வந்து கச்சானும் பிஸ்தாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ரெண்டையும் நான் வறுத்து வச்சுருக்கிறேன். அந்த வறுத்ததைத்தான் இதுக்கு போடுறேன். நீங்கள் வேணுமென்று சொன்னால் பாதாம் வேறு உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை வந்து என்னும் போடுறேன்னா போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் இதையும் போட்டு நல்லா வந்து இதோட மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கச்சானை போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் சூட்டோடு தான் பிடிக்கணும். ஆறினா கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு வேறொரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து வைங்க. இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டு நல்லா நான் இந்த கச்சான் சீர்றதுக்கு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வைக்கிறேன். வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வச்சுட்டு கையில் வந்து நீங்கள் ஒரு பட்டரோ இல்லைன்னு சொன்னால் நெய்யோ எதை இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய்னு சொன்னாலும் எண்ணெய் இருந்தாலும் சரி, நீங்கள் கையில் வந்து போட்டுக்கொடுங்க. இல்லைன்னு சொன்னால் கையில் வந்து ஒட்டும். பிறகு உங்களுக்கு வந்து பிடிச்ச இப்படி உருண்டையாக பிடிச்சி பிடிச்சி வையுங்க. கொஞ்சம் சுடும், அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இல்லைன்னு சொன்னால் கையில் அள்ளிடும், என்ற சுட சுட இருக்கும். இதை வந்து நல்லா உருண்டை ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு இதை நல்லா உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து முதலே வந்து ஸ்ரீலங்கன் முறையில் ரவை லட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்ன சொன்னால் இப்போ வர ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோ முடிஞ்சோடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க், நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணியும் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ அந்த லட்டும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு லட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ரவை லட்டு அந்த லட்டை விட இந்த பேரிச்சம்பழம் போட்டு இந்த லட்டு தான் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த லட்டு எல்லாத்தையும் இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே உருண்டை உருண்டையாக பிடிச்செடுக்கிறேன். கொஞ்சம் கவனமாக பிடிச்செடுங்க, இல்லைன்னு சொன்னால் கையில் சுட்டுடும். இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துட்டு இப்போ நான் வந்து எடுத்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து 18 லட்டு வந்திருக்குது. நான் வந்து இந்த லட்டை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக பிடிச்சிருக்கிறேன், அதனால் எனக்கு 18 வந்திருக்குது. நீங்கள் சின்ன சின்னனாக பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூட லட்டு வரும். இப்போ வந்து நான் லட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சி எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள் எங்களோட சூப்பரான இந்த பேரிச்சம்பல்லாட்டு ரெடி ஆகிட்டது. நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். பாருங்கள், இது கொஞ்சம் இன்னும் இறுக இருக்குது, கொஞ்சம் இலகினமாக இப்போ வந்து கொஞ்சம் இலகினமாயிருக்கு. நான் சூடோடு பிடிச்சபடியாக இது ஆற கொஞ்சம் இறுகும். இப்போ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாமே செய்து முடிஞ்சுது. செய்ய எங்களோட வீட்டில் முடிஞ்சுது. நான் கணக்கு செய்தேன், நான் இவ்வளோ தான் கொஞ்சம் மிஞ்சி இருக்குது. சூப்பராக வந்திருக்குது. நான் பாருங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருக்குது. இனிப்பான ஸ்வீட் பிடிச்ச எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ட்ரை பண்ணினீங்கன்னு சொன்னால் என்னோடய சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் டேக் கேர். பை பை. தேங்க்யூ.